ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்மளோட சேனல்ல வந்துட்டு இது வரைக்கும் பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் எல்லாம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாலிட்டியோட சிலபஸ் பார்த்துருக்கோம். பிளஸ் வந்துட்டு நம்மளோட பார்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து ஸ்கெடியூல்ஸ் அட்டவணை பார்த்துருக்குறோம். அது இல்லாம வந்துட்டு நம்மளோட ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அது இல்லாம எல்லா இந்த 2023ல நடந்த எல்லா க்வெஷ்சன்ஸுமே வந்து நம்ம தெளிவா நோட்ஸோட சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுலயுமே இருக்கதான் செய்யும். ஸோ நீங்க இந்த PDFs வேணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்க பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். ஓகேங்களா? பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் இது பகுதி, சரிங்களா? சோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு புத்தகம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ்னா ப்ரீஆம்பிள் முகப்புறைங்கிறத சொல்லுவோம். அதுக்குள்ள என்ன இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் இருக்கும், பார்ட் இருக்கும், ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா இது மெயின் கான்டென்ட். ஓகேங்களா? அதை வந்து பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு ஹெட்டிங்ஸ் வேணும் இல்லையா, அதுதான் இந்த பகுதிங்கிறதும் அட்டவணை அப்படிங்கிறதும். இது மட்டும் இல்லாம அதற்கான ஸ்பெஷல் சில அதிகாரங்கள் பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இன்னைக்கு பார்க்க போறது வந்து பகுதி அப்படிங்கிற கூடியது. மொத்தம் பகுதிகள் வந்து ஆரம்பிச்சப்ப 22 இருந்தது, இப்போ வந்து 25 இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இப்போ வரைக்கும் கடைசி பார்ட் என்னவா இருக்கும்னா 22 தான் இருக்கும். ஆனா நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 25 இருக்கும். ஆர்டிகளுக்கும் இது பொருந்தும். அட்டவணை மட்டும் 12 வந்து கரெக்டா அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதையவே நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒன்றியம் மற்றும் அதனுடைய எல்லைகள், அதாவது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது முதல்ல எடுத்தோடனே என்ன வரும், அந்த ஒன்றியம் அதோட எல்லைகள், அதுலயும் அதே தான் வரும். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அட்டவணையிலையும் பகுதியிலையும் ஃபர்ஸ்ட் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கு எதுவும் ஷார்ட் தேவையில்லை, நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப யூனியனா வந்தாச்சு, எல்லை பெருச்சாச்சு. ஸோ அதுல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம வந்துட்டு யார் யாருன்ற உரிமையும் இதுவும் கொடுக்குறோம். அப்ப குடியுரிமை கொடுக்குறோம், சிட்டிசன்ஷிப்பு கொடுக்குறோம். இங்க நம்ம இங்கிலீஷ்லயும் இதுல வேற ஒரு இது இருக்கு, அதுல போட்டிருக்கோம். இதுல தமிழ்ல இருக்கு மெயினா. ஸோ வந்து பாத்தீங்கன்னாக்க சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறோம். கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அவங்களுக்கான உரிமைகள் சொல்லணும் இல்லையா. ஸோ அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்புறம் என்ன பண்றோம், இப்ப எல்லை பிரிச்சாச்சு, அங்க இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தாச்சு. இந்த ஆர்டர்லயே படிச்சுக்கோங்க, மறக்காது. ஸோ குடியுரிமை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகணும், அவங்களுக்கான உரிமை என்ன அப்படிங்கறது கொடுத்தாச்சு. அந்த உரிமை எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிற அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். டிஎஸ்பி, இது வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டா டிஎஸ்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஸ்பின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருமா, என்ன சொல்லுவாங்க, வந்துட்டு தலைமை ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாரு இல்லையா, அதுதான் வந்து அடுத்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து டிபிஎஸ்பி. யாரு கொடுக்குறோம்னா ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடமை கொடுக்குறோம். சோ இது முடிச்சாச்சு, அப்ப அவங்களுக்குன்னு சில கடமை கொடுக்கணும்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டி கொடுக்குறோம். இது இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல்ல முதல்ல ஒன்றிய மற்றும் எல்லைகள், 1-4 வரைக்கும் எல்லையை பிரிச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறமா குடியுரிமை, 4 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, 5-11 வரைக்கும் வந்து குடியுரிமையை பத்தி சொல்றாங்க. 11 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, 12-35 வரைக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்றாங்க. அப்போ 36-51 வரைக்கும் டிபிஎஸ்பி பத்தி சொல்றாங்க. 51-7 வந்துட்டு இது புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால 7 இருக்கும். ஸோ நம்மளுக்கான கடமைகளை வந்து சொல்றாங்க. இது வரைக்குமே நம்மளுக்கு 51 ஆர்டிகல் வந்து முடிஞ்சிடுச்சு. 51A வரைக்குமே முடிஞ்சிச்சு. சொல்ல போனா கவுண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ ஏன்னா அடிப்படை உரிமைகள்லாம் பாத்தீங்கன்னா உள்ள சப் கிளாஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இவ்வளவு ஆர்டிகல்ஸ் இப்ப படிச்சாச்சு. ஸோ எல்லையை பிரிச்சாச்சு. எல்லையை பிரிச்சோடனே என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. குடியுரிமை கொடுத்தோன்னா அவங்க எங்களுக்கான உரிமை என்னன்னு கேக்குறாங்க, உரிமையை கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு டிஎஸ்பி டிபிஎஸ்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கான கடமைகளை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் முடிஞ்சது. 1-4, 5-11, 12-35, 36-51, சரிங்களா? இது திரும்ப திரும்ப படிக்க படிக்க கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். இது வரைக்கும் நல்லா ஞாபகம் வந்துடும். இதுக்கப்புறம் என்னன்னா இது எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு,
அடுத்து யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க யூனியனை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அரச பார்க்க போறோம். அவங்களுக்கு வந்து 52 to 151 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள 4 பகுதிகள் இருக்கு, சாப்டர்ஸ் இருக்கு, அது தனித்தனியா. இது ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் 5 அப்படிங்கிறது வந்து யூனியன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல விஷயம், பார்ட் எல்லாமே ரோமன் லெட்டர்ஸ்லதான் எழுதுவாங்க, சரிங்களா? நீங்க பார்ட் 22 எழுதக்கூடாது, இப்படிதான் எழுதணும். 20 அப்படின்னாக்க 20, 22, 24 இந்த மாதிரி, 25 அந்த மாதிரிதான் நம்ம வந்து எழுதணுமே தவிர இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ 5 முடிஞ்சோடனே என்ன அப்படின்னாக்க, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். என்ன? ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல், சென்ட்ரல்னு சொல்லலாம் இல்ல யூனியன் சொல்லக்கூடிய அரசு. அவங்களுக்கு இல்ல யாரு இருப்பா? ஸ்டேட். ஸ்டேட்டோட சேர்ந்து யாருக்கு மதிப்பு ஜாஸ்தினா யூடி, அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரே மதிப்பு தான். அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு. இதுல யார் இருக்கும்? பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல ஒரு இதான். 3 ஆர்டர், ஓகேங்களா? மொத்தம் 3 நிலையில இருக்கு. அதனாலதான் இந்திய அரசாங்கத்தை என்ன சொல்லுவோம்? 3-tier கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், 3 அடுக்கு அரசு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? சோ அப்ப இது வந்துருச்சுன்னா அடுத்து யாரு தான் வரணும்? அப்ப ஸ்டேட் தான் வரணும். அப்ப 6 வந்து ஸ்டேட், ஓகேங்களா? சோ 5 யூனியனு, அடுத்து 6 வந்து ஸ்டேட். இப்பதான் சொன்னேன் ஸ்டேட்டோட சேர்ந்து யாருக்கு மதிப்பு? 1 யூனியனுக்கும் 1. அப்ப 6 முடிஞ்சதுன்னா 7 என்ன வரணும் அப்படின்னாக்க, 7 வந்து எடுத்துருவாங்க. சோ 7 வந்துட்டு ரிப்பீல் பண்ணிடுவாங்க. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ல 7 இருந்து எடுத்துட்டு 6 இருக்கும் இல்லையா, அந்த 7வது எடுத்திருப்பாங்க. அதாவது நம்பர் படி பார்த்தா முன்னாடி எடுத்திருப்பாங்க, 7 எடுத்துட்டாங்க, அந்த 7 தான் இங்கேயும் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ன்ற நம்பர் நம்மளுக்கு ஆகாது, சோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யூனியன் பிரதேசத்துக்கு 8 கொடுத்துடுறாங்க. இதே வந்து ஆர்டிகல் பார்க்கலாம். இப்ப இங்க வந்து என்ன 51A வரைக்கும் பார்த்தாச்சு, அடுத்து என்ன 52 151 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுலயே உள்ள அந்த இதுக்குள்ள வந்து சப்டிவிஷனா 52 to 78, 79 to 122, அதுக்கப்புறம் 123, 124 to 147, அப்புறம் சிஏஜி அவருக்கு மட்டும் தனியா 148 to 151. இதெல்லாமும் நம்ம திருப்பி திருப்பி படிக்கணும். நிறைய நம்மள கேட்டிருக்காங்க, சிஏஜி பத்தி கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பத்தி கேட்பாங்க, பிரைம் மினிஸ்டர் பத்தி கேட்பாங்க. சோ இந்த ஆர்டர் நம்மளுக்கு முக்கியம். அதே மாதிரி ஸ்டேட்ல யார் இருப்பா? இதே மாதிரி அப்படியே வருவாங்க. ஜெனரல், நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ், அதோட சட்டமன்றம், அதுக்கப்புறம் வந்து அதுல அங்க பிரசிடென்ட்னா இங்க யாரு? கவர்னர் இல்லையா? சோ அது ஹைகோர்ட் எல்லாமே இதுல இருக்கும். சோ இதுக்கு வந்து 239 to 242 வரைக்கும், சரியா? இதை நம்ம ஃபுல்லா மாப்பிட பண்ண முடியாது. இப்ப நானா இருந்தாலும் பார்க்காம நம்ம சொல்றது கஷ்டம், ஆனா ஒரு கெஸ் பண்ணி என்னால சொல்ல முடியும். சொன்னா மட்டும்தான் நம்மளால அந்த ஆன்சர்ல போய் ஆப்ஷன்ஸ்ல ஒமிட் பண்ணி பண்ண முடியும். நீங்க மெயின்ஸ் எழுதுற டைம்ல நீங்க வந்து தேவையான ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நம்பர்ஸையும் படிக்கணுங்கிறது டஃப் இல்லையா? சோ இதையுமே நீங்க திரும்பி 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 சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப 8 வரைக்கும் முடிச்சிட்டோம் பாருங்க, 22 8 ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, ரொம்ப ஈஸி தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க 9 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் அட்டவணையில ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். 9 அப்படிங்கிறது பஞ்சாயத்து, பிங்கிறது இப்படி திரும்பி இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்க பார்க்லயும் ஸ்கெடியூல்லயும் 9 ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதனால பஞ்சாயத்து. இப்ப நான் எப்படி வந்து 3 லெவல் சொன்னேன் இல்லையா, அதுல பஞ்சாயத்தோட சேர்ந்தது என்னன்னலாம், பஞ்சாயத்து வந்தா முனிசிபாலிட்டி வரும், முனிசிபாலிட்டி வந்தா கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரும். அதே தான் ஆர்டர், பஞ்சாயத்து, நகராட்சி, கூட்டுறவு அமைப்புகள் வரிசையா வரும். இதுலயே OPZ அந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து மாறும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 10, சரிங்களா? 10 அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஸ்கெடியூல்டு இருக்கக்கூடிய ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான இங்க கட்டாயம் இருக்கு, நம்ம போட்டுடலாம். ஸோ வந்துட்டு முக்கியமான அந்த அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு இதுல வந்துருவாங்க, SC ST பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 11, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்டேட் என்ன யூனியன் என்ன சொன்னேன், 5 சொல்லியிருப்பேன், ஸ்டேட் என்ன சொன்னேன், 6 சொல்லியிருப்பேன், ரெண்டையும் கூட்டினா 11. அப்ப ரெண்டு பேத்துக்கு மத்திய மாநில உறவுகள், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து அரசுக்கு இடையான உறவுகள் வந்து 11 இருக்கும். இப்போ ஒண்ணு படிச்சாச்சா, இதோட சேர்த்து அதுல சாப்டர்ஸ் வரும், அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப உறவு சொல்லியாச்சு, இந்த ரெண்டு பேருக்கும் யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குமான உறவை வந்து சொல்லியாச்சு. அந்த உறவை வந்துட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான சொத்து என்ன, அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன,
நிதி என்ன அப்படிங்கிற விஷயங்களை சொல்றது 12. ஸோ 11 சொல்லி அந்த விஷயத்த சொல்லியாச்சு. அடுத்து 13 என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது, அந்த சொத்து அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான், ஓகேவா? உள்ள வந்து வேற மாதிரி இருக்கும், நம்ம ஜஸ்ட் பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ ட்ரேடு காமர்ஸ், அதை வந்துட்டு நம்ம வணிகம் மற்றும் வியாபாரம் எல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பணம் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேத்துக்குமான உறவு 5 + 6 = 11. அந்த 11 முடிச்சோடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து நிதி அதெல்லாம் 12. அந்த இதை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வாணிபம் மற்றும் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது 13. ஸோ 13 வரைக்கும் பார்த்தாச்சு. இங்க ஆர்டிகல் 300 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ட்ரேடு அட்லீஸ்ட் எனக்கு இந்த 13 வந்துச்சுனாக்கா 300 வருங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு ஞாபகம் இருந்தா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 13 முடிஞ்சிருச்சா, 14 இருந்து எப்படி சொல்லலாம்னாக்க, 14 பாருங்களேன், 14 அப்படிங்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், ஓகேங்களா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது நம்ம தான், நம்மளோட தொடர்புடையது, இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து எழுதுறதுக்கு எவ்வளவு நம்ம ஒரு தவம், 14 ஆண்டு தவம் மாதிரி, எப்படி ஆயில் தண்டனை இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம தவம் இருந்தாதான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 14 அப்படிங்கிறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அதுலயே வந்து அந்த இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கறதுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பாயங்கள், ஓகேங்களா? ட்ரிபியூனல்ஸ் அப்படி சொல்லக்கூடியது 14-7 வரப்போகுது, ஓகேங்களா? 14-7 வந்து இதுக்கான தீர்ப்பாயங்கள் வந்துடும். எல்லாம் முடிஞ்சு 14 வயசுல எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 15 வயசுல எலெக்ஷன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வருஷம் தவம் இருந்து இந்த எக்ஸாம் எழுதி 15 வயசுல எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இதே வந்து 16 அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஓட்டு போறோம் இல்லையா, நம்மளுக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பு அந்தஸ்து 16 வயசுல கொடுக்குறாங்க. 14 வருஷம் தவம் இருந்து 15 வயசுல ஓட்டு போட்டு 16 வயசுல சிறப்பு அந்தஸ்து வாங்குறோம். வாங்கினோடனே என்ன பண்றோம் அப்படின்னாக்க 17 வயசுல என்னன்னாக்கா, அதுக்கப்புறம் 17 வந்துடும். 17 வயசுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கான ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? பிளஸ் வந்துட்டு அலுவலக மொழிகள், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க 1 + 7 = 8 திசையிலையும் போய் எல்லா மொழியும் கத்துக்கணும். இதே தான் நம்ம வந்து அங்கேயும் ஷார்ட்கட் கொடுத்துருப்போம். அப்ப தனித்தனி ஷார்ட்கட்னா மறந்துடும், அட்லீஸ்ட் ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 8 அட்டவணைனா அலுவலக மொழிகள். இதே இங்க வந்து 1 + 7 அதாவது 17 அப்படின்னாக்க இங்க வந்துட்டு பகுதியில அலுவலக மொழிகள், ஓகேங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னாக்க 18 இப்படி நம்ம நம்பர்ல எழுதுனீங்க அப்படின்னாக்க கூட ஒரு 0 போட்டுக்கோங்க. 108ன்றது நம்ம எல்லாருக்கும் என்ன வரும், எமர்ஜென்சி, அதாவது ஆம்புலன்ஸ் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ ஆம்புலன்ஸ்ன்றது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஓகேவா? அவசர நிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது எல்லாமே வேற வேற இதுல வந்துட்டு நம்ம அவங்களா சொன்னது இந்த மாதிரி உள்ளதுதான். ஸோ நம்ம எனக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ நான் வச்சுக்கிட்டு வேணுங்கிறத நான் மாத்திப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தா இந்த ஷார்ட்கட் வச்சுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஓகேனா ஏதாச்சும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க 18 முடிஞ்சது, 19 இதெல்லாம் முடிஞ்சு இதர, ஓகேங்களா? அதர், அதாவது மிஸ்செலேனியஸ்னு சொல்லுவாங்க, அதர்லாம் வந்து 19 வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 20ங்கிறது ரொம்ப முக்கியமானது. 20 திருத்தம் வந்து பண்ணிருக்காங்கன்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 20ல இருக்கக்கூடியது அரசியலமைப்பு திருத்த சட்டம், அமெண்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம சொல்றோம், சரிங்களா? அடுத்து 21ல டெம்பரரி அண்ட் டிரான்சிஷனல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிம்பாங்க. 21 வயசுல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, ஸ்பெஷலான உரிமைகள்லாம் வந்து தற்காலிகமான சில உரிமைகள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு 22ல எண்டு கார்டு மாதிரி, படத்துக்கு நம்ம வடிவேல் சார் சொல்லுவாங்க இல்லையா, எண்டு கார்டே கிடையாதுன்ற மாதிரி, அந்த மாதிரி எண்டு கார்டு ஷார்ட் டைட்டில்ஸ், அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ப அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க அந்த சர், ராவ் பகதூர், அந்த மாதிரி வந்து லார்ட், அந்த மாதிரிலாம் வந்து பட்டம் எல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப அரசு கொடுக்குற பட்டங்களை போட்டுக்கலாமா, கலை மாமணி வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் அப்படிலாம் போட்டுக்கலாமா அப்படின்னாக்கா ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து போடுறீங்கன்னா அவங்களோட பேரை கீழே போட்டுட்டு மேல அந்த அவார்டை போடணும், ரெண்டையும் ஒரே லைன்ல போடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த இதுல சொல்லியிருக்கு, நம்ம வந்து இந்த ஷார்ட் டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு. இதே ஆர்மில எல்லாம் இருக்காங்களா, மேஜர் கர்னல் அதெல்லாம் போட்டுக்கிறாங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாம், அது வந்து அவங்க தொழில் சார்ந்து உள்ளது. இதே வந்துட்டு போலீஸ்லயா இருக்கட்டும் எல்லாமே அதெல்லாம் வேற, இது வந்து நம்ம தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பட்டங்களை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான். இப்ப நீங்க நம்பர் படி பாத்தீங்க அப்படின்னாக்க
22 தான் இருக்கும். நம்பர் படி பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்டா இருக்கு. இருக்கா? இங்க லாஸ்ட் இருக்கு. ரெண்டு கார்டு தான் ஷார்ட் டைட்டில் அப்படிங்கிறது, டைட்டில் கார்டு அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இந்த 22 இருக்கும், இதே எண்ணி பாத்தீங்கன்னா 25 வந்து வரும். ஓகேவா? சோ இதை வந்து ஒரு சும்மா ஒரு ரீகேப்பா பாத்திரலாமா? சோ ரொம்ப ஈஸி தான், நீங்க திருப்பி திருப்பி படிக்க படிக்க ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒன்றியம், அதாவது ஒன்றியம் அதோட எல்லைகளை வந்து பிரிச்சாச்சு. எல்லை பிரிச்சோன்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். குடியுரிமை கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணும். உரிமைகள் கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு டிஎஸ்பி டிபிஎஸ்பியை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கான கடமைகளை சொல்றோம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த மூணு லெவல் பத்தி பேசுறோம். 3-tier கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட், யூனியன், மத்திய அரசு, ஒன்றிய அரசுக்கு முதல்ல கொடுக்குறோம். அடுத்து அவங்களோட அடுத்து கீழே உள்ளது என்னது, மாநில அரசு. மாநில அரசோட சேர்ந்தவங்க யாரு, யூனியன் பிரதேசம். அதனால அடுத்து யூனியன் பிரதேசத்துக்கு கொடுக்குறோம். அடுத்து யாரு வரணும், உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்புல ஃபர்ஸ்ட் யாரு, பஞ்சாயத்துக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். பஞ்சாயத்து வந்துட்டாங்கன்னா யாரது, 9A 9B வந்து முனிசிபாலிட்டிக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இப்ப 9 வந்து பஞ்சாயத்து, 9A வந்து முனிசிபாலிட்டி, 9B யாரு கொடுக்குறோம்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு அமைப்புகளுக்கு கொடுப்போம். சரிங்களா? சோ 12 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9 வரைக்கும் வந்துருச்சு. 10th என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அதோட இது வரைக்கும் இந்த 9 9 7 பாத்துருவோம். 10th அந்த ஸ்கெடியூல் டிரைப்ஸ் அண்ட் ஏரியாஸ்ன்ற மாதிரி வருவாங்க, அவங்களுக்கான சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் 11 என்ன, 5+6 11 சொல்லியிருந்தேன் இல்லையா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் அப்படிங்கிறது. அதே உறவை வந்து என்னென்னலாம் சொத்து இருக்கு அந்த உறவுக்கு, ப்ராப்பர்ட்டி என்ன, ஃபினான்ஸ் என்ன, நிதி என்னன்னு பாக்குறது 12. இதே வந்து அந்த பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிறது என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வாணிபம் மற்றும் அதுக்கான வியாபாரம் பண்ணக்கூடியது வந்து 13. சோ இது முடிஞ்சிடுச்சா? 13 வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் 14 வயசுல நம்ம இவ்வளவு வருஷம் தவம் இருந்து எழுதினாதான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும். சோ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்டேட் பிஎஸ்சி ஆந்திரா பிஎஸ்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறமா எழுதி முடிச்சு 15 வயசுல நம்மள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? 16 வயசுல நம்மளுக்கான அந்த ஸ்பெஷல் உரிமைகள்லாம் கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறாங்க 16. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்க 17 என்ன ஆகுது அப்படின்னாக்க இது இதோட எப்படி வந்துடும், 17 1+7 8. சோ வந்துட்டு 1+7 8 என்ன சொன்னோம், 8 அங்கேயும் ஸ்கெடியூல்ல சொன்னோம், மொழிகள் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 19 வந்துடும். 19 என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா, அங்கே ட்ரிபியூனல் விட்டுட்டோம். சோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 14A ட்ரிபியூனல்ஸ் வந்து வந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க 17 சொல்லியாச்சு. அடுத்து 18 என்ன இருக்கும், 108 சொன்னோம் இல்லையா, ஆம்புலன்ஸ். சோ ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது எமர்ஜென்சி, சோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 19 இதெல்லாம் முடிச்சுட்டு இதர இது கொடுக்குறோம். 20 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஞாபகம்ங்க, ஆர்டிகல் 368. அடுத்து 21 வயசுல வந்து நம்மளுக்கு டெம்பரவரியான சில சிறப்பு உரிமைகள்லாம் கொடுக்குறாங்க. 22 நம்மளுக்கு எண்டு கார்டுங்கிறது தான் டைட்டில். ஓகேங்களா? ஷார்ட் டைட்டில்ங்கிறத போட்டுறாங்க, அவ்வளவுதான். சோ இதை வந்து நீங்க திரும்பி திரும்பி பாருங்க, இந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம போட்டுடலாம். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அதை வச்சுதான் நாங்க வந்து அடுத்தடுத்து கொண்டு போக முடியும். வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.